நமஸ்தே வெல்கம் டு நிஃபியோஸ் ஆன்லைன் ஹிந்தி கோர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் ராஷ்டிர பாஷா பேப்பர் ஒன் ஃபர்ஸ்ட் லெசன் சுப்னா அதில் இருக்கக்கூடிய இஆர்சி தான் பார்க்க போகிறோம் இதில் டோட்டலாக நமக்கு ரெண்டு இஆர்சி இருக்கு ஃபர்ஸ்ட் இஆர்சி பாருங்க நிம்ன பத்யான்ஷ கா பாவ் ஸ்பஸ்ட் கிஜிஏ பத்யான்ஷ பத்யான்ஷ அப்படின்னா ஸ்டான்சா இவங்க வந்து நமக்கு ஒரு ஸ்டான்சா ஸ்டான்சா அப்படின்னா ஃபோர் லைன்ஸு ஃபோர் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம அதுக்கு வந்து கீழே எக்ஸ்ப்ளனேஷன் எழுதணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் கவி பரீட்சை கவி பரீட்சை அப்படின்னா ஆத்தர் பற்றின இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும் அதுக்கப்புறமா பாவ் பாவ்னா எக்ஸ்ப்ளனேஷன் அந்த லைன்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷனை இங்கே எழுதணும் ஃபஸ்ட்டு கவி பரீட்சை எப்பயுமே இங்கே இஆர்சினாலே கவி பரீட்சையில் நீங்கள் என்ன எழுதணும்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த முடியும் ஆத்தர் யார் அவர் எப்போ பிறந்தார் எப்போ இறந்தார் அவருடைய படைப்புகள் என்னென்ன இருக்குது அந்த மாதிரி இருக்க முக்கியமான விஷயங்களை பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் இஸ் கவிதா கே ரட்சிதா ரச்சியிதான ஆத்தர் மைத்திலி சரண் குப்து ஹை ஸோ சுப்காமனுடைய ஆத்தர் யார் மைத்திலி சரண் குப்த மைத்திலி சரண் குப்துக்கோ கவி ககுத்தே ஹை இவர் என்னென்னு சொல்கிறாங்க ராஷ்ட்ர கவி அப்படின்னு சொல்கிறாங்க ஆப்கா ஜென்ம ஜான்சி சிர்காவ் மே ஹுவா ஜான்சி அப்படின்ற இடத்துல இருக்க சிர்காவ் அப்படின்ற ஒரு வில்லேஜில் தான் இவர் பிறக்கிறாரு அடுத்தது பாரத் பாரதி இதெல்லாம் வேண்டாம் பார் இம்பார்ட்டண்டா இருக்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க பாரத் பாரதி பஞ்சவட்டி சாகேத் யசோத்ரா ஆதி ஆப்கி பிரசித்த ரச்சனா எகை பாரத் பாரதி பஞ்சவட்டி சாகேத் யசோத்ரா இது எல்லாமே ஆதினா இது எல்லாமே இவருடைய பிரசித்த ரச்சனா சிறந்த படைப்புகள் ஆப் சன் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் ஃபோர்மே சிதாரே இவர் எப்போ இறக்குறாரு மைத்ரி சரண் குப்தா நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் இறக்குறாரு இஸ் கவிதா மே கவி பாரத் வாசியோங்கே கல்யாண்கி காம்னா கருத்தேன் ஹை இஸ் கவிதா மே இஸ் கவிதானால் இந்த போயமில் கவி என்ன சொல்கிறாருன்னா பாரத் வாசியம் தேச மக்களுடைய கல்யாண் கல்யாண் அப்படின்னா வெல் பீயிங் அவங்களுடைய ஒரு குட் அவங்களுக்கு வந்து வெல் பீயிங் அப்படின்னா என்ன அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அதாவது எல்லாமே அவங்களுக்கு நல்லதாக நடக்கணும் அப்படின்ற பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காரு பாவ் ஸோ ஃபஸ்ட்டு கவிதை பதி என்ன பண்ணுறீங்க ஆத்தர் யார் ஆத்தர் எங்கே பிறக்கிறாரு ஆத்தருடைய ஆத்தருக்கு வேறு என்ன அவங்க என்னென்னு சொல்கிறாங்க ஆத்தருடைய மற்ற கிரியேஷன்ஸ் என்னென்னு அப்புறம் அவங்க எப்போ இறக்குறாங்க அதுக்கப்புறம் இந்த போயமில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நோட் பண்ணிக்கிறோம் இந்த கவி பரீட்சை அப்படின்றது நமக்கு இந்த லெசனில் ரெண்டு இயர்ஸ் இருக்குது ரெண்டு இயர்ஸ்க்குமே கவி பரீட்சை காமன் தான் ஸோ நீங்கள் ஒரு முறை நல்லா படிச்சுக்கோங்க இந்த ரெண்டு இயர்ஸில் எந்த இயர்ஸுக்கு ஏறாலும் கவி பரீட்சை சிமிலர் தான் பாவ் மட்டும்தான் மாறப்போகுது பாவ் கவி பாரத் வாசியும் கே கல்யாண் கேலியே பகவான் சே பிரார்த்தனா கர்த்தே ஸோ கவிஞர் என்ன இவர் என்ன பண்ணுறார் ஆத்தர் தேச மக்கள் வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்கிறாரு பிரார்த்தனானா வேண்டுதல் கவி ககுத்தே ஹைகி கவி என்ன சொல்கிறாரு அப்படின்னா சப்கே மண்மே எல்லாரோட மனசுலேயும் விதா கலா என்வ விபின்ன விஷயமே குஷல்தா பிராப்து கர்னேஹி சாகுகோ எல்லாரோட மனசுலேயும் விதானா ஒரு நாலேஜ் நல்ல அறிவு கலா கலை ஆர்ட் என்வ அண்ட் விபின்ன விஷயம் விபின்ன விஷயம்னா நிறைய விஷயங்கள் பற்றின எஃபிஷியன்சி குஷல்தானா இதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு திறமை வந்து அவங்களுக்கு இருக்கணும் ப்ராப்துக்காரணா அவங்களுக்கு எல்லாருக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்து அப்படின்னா கிடைக்கிறது இவங்க எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படுறாரு சப் லோக் ஆலசி பண்கோ சோடுதே ஆலசி பண் அப்படின்னா சோம்பேறித்தனம்ப்பா ஆலசி பண் அப்படின்னா சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனத்தை என்ன பண்ணணும் எல்லாரும் விட்டுடணும் வே சுக்மே ரஹே யா துக்மே ரஹே ನಿಂಗೆ ಸುಖ ದುಃಖ ಸುಖನ ನಾ ಹ್ಯಾಪಿನೆಸ್ ದುಃಖನ ಸ್ಯಾಡ್ನಸ್ ನೀವು ಹ್ಯಾಪಿಯಾಗಿರಲೂ ಸರಿ ಸ್ಯಾಡ ಸರಿ ಮನ್ ಮೇ ಸದಾ ದೇಶಭಕ್ತಿ ಭಾವನಾ ಬನ್ನಿ ರೇ நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் உங்களோட மனசில் எப்பயுமே என்ன இருக்கணும் தேசபக்தி எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ மூணு விஷயத்தை பற்றி சொல்கிறாரு ஃபர்ஸ்ட் அவர் வந்து நம்ம நல்லா நல்லாயிருக்கணும்னு வேண்டிக்கிறாரு அடுத்தது நம்ம மனசில் நல்ல நல்ல அறிவு நல்ல கலை அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு நம்மளுடைய சோம்பேறித்தனத்தை விட்டுணும்னு சொல்கிறாரு நீங்கள் சந்தோஷத்தில் இருந்தாலும் துக்கத்தில் இருந்தாலும் உங்களுக்கு தேசபக்தி வந்து எப்பயுமே உங்கள் மனசில் என்ன பண்ணணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தது செகண்டு இஆர்சி உப்பலக்ஷக்கே பீச்சே ஸோ உப்பலக்ஷ லக்ஷ கோல்ஸ் பற்றி பேசியிருக்காரு மொத்தமே ரெண்டு இயர்சியுமா ஃபஸ்ட்டு இயர்சி இந்த வித்யா கலா வித்யா கலா நீங்கள் இந்த கொஷினை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு வித்யா கலா அப்படின்னா இந்த நாலேஜ் அப்புறமா இந்த ஆர்ட் அண்ட் ஸ்கில் இதை பற்றி எழுதணும் உப்பலக்ஷ லக்ஷ அப்படின்னாலே லட்சியம் கோல்ஸ் பற்றி எழுதணும் சரிங்களா இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம் பாவ் கவி பாரத்வாசியம்கே கல்யாண் கேலியே பகவான் சே பிரார்த்தனா கருத்தேகை கவிஞர் வந்து தேச தேசவாசிகள் அதாவது நம்ம எல்லாருமே நாட்டில் இருக்க மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்கிறாரு பாரத் வாசியம்கா மண் ஹமேஷா அப்னே லக்ஷயக்கி பிராப்தியுமே லகேரஹே பாரத் வாசிகள் இந்த வந்து இந்த தேசத்தில் வாழ்கிற எல்லாருடைய மனசும் ஹமேஷா அப்படின்னா எப்போவுமே ஆல்வேஸ் அப்னே லக்ஷியக்கி பிராப்தியுமே லகையரகே அப்னே லக்ஷ்யன்னா அவங்கவுங்களுடைய லட்சியத்தை நோக்கியே அவங்க இருக்கணும் கிசிபி ஹாலத்மே ஹாலத்னா எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் அப்னே லக்ஷியக்கும் ந சோடே எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் தங்களுடைய லட்சியத்தை நம்ம என்னக்கூடாது விடக்கூடாது ந சோடேனா விடக்கூடாது ஜபு ஜீவித் ரஹே ஜபு தக் ஜீவித்ரஹே அப்படின்னா எது வரைக்கும் நம்ம வாழ்க்கை நம்ம உயிரோட இருக்கோமோ தபு அது வரைக்கும் வே புண்ணிய கே रहे நம்ம எது வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கோமோ அது வரைக்கும் புண்ணிய கே பக்ஷமே அப்படின்னா ஒரு இது இது இந்த புண்ணிய கி பக்ஷ அப்படின்றது இங்க எதை உணர்த்துது அப்படின்னா ஒரு நல்ல பாதையிலே நல்ல வழியிலே வந்து நம்ம போகணும் அப்படின்றத சொல்லிருக்காங்க ஸோ இதுல வந்து ஒரு மூணு விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து அவர் வேண்டிக்கிறாரு நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது எப்பயுமே நம்ம லட்சியத்தில் நம்ம குறிக்கோளாக இருக்கணும் எந்த ஒரு சுச்சுவேஷனையும் நம்ம லட்சியத்தை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது மூன்றாவது என்னென்னா நம்ம வாழ்க்கை நம்ம வாடுற வழிக்கும் நம்ம நல்ல வழியை மட்டுமே பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இயர்சி இருக்குது இந்த ரெண்டு இயர்சி மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த லெசன்லேருந்து உங்களுக்கு வந்து சாராச்சு கேட்பாங்க இந்த மாதிரி சுப்காம்னா கவிதாக்கா சாரான்ஷ் லிக்குன்னு சொல்லிட்டு சாரான்ஷம் கேட்பாங்க சாராஷம் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இஆர்சிக்கு படிக்கிறீங்க இல்லையா இந்த ரெண்டு இஆர்சி கவிப்பறிச்சு எழுதிடுங்க இந்த ரெண்டு இஆர்சிக்கு படிக்கிற எக்ஸ்ப்ளனேஷனை இந்த எஸ்ஏக்கு எழுதிடுங்க ஸோ இஆர்சி மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க இஆர்சி வச்சு நீங்கள் எஸ்ஏ எழுதிக்கலாம் தேங்க்யூ தன்யவாத் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து கண்டிப்பாக கிடைச்சிட்டே இருக்கும் நீங்கள் ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் கீழே கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ